வீட்டிலே எப்படி நம்மளே இபைக் தயாரிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்மி பட்ஜெட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இபைக்கு நான் தயார் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டிலே நானே. அதை பற்றி தான் நீ ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு வீலை கட்டிட்டு அதில் இருக்கிற நான் கோன் செட்டெல்லாம் மாற்றினேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பேட்டரி வண்டி இதனால் ஃப்ரீயாக போகும். ஏன்னா மெருகிது கஷ்டமாக இருக்குள்ள நமக்கு தெரியாது, வண்டி போகக்குள்ள அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்மூத்னஸாக போயிட்டுருக்கோம். அதனால் இப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃப்ரண்ட்டு வீலை கோன் செட்டு மாற்றினதுக்கப்புறம் எப்படி ஸ்மூத்னஸாக போகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குது. நண்பா ஒரு சின்ன டிப்ஸு, டபுள் சைடு உள்ள ஹப்பு கடையில் விற்கிது, இதை வாங்கி பேக் வீலர் ரெடி பண்ணுங்கள். இல்லையா நம்மள்ட இருக்கிற ஹப்பு எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் லேத்தில் கொடுத்து ஆப்போசிட் சைடில் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் அதை த்ரெட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சின்ன வெல்டிங் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் சைடு செயினுக்கு போகிற ப்ரீ வீலர் ரெடி பண்ணிங்க, ஒன் சைடு மோட்டருக்கு வர ப்ரீ வீலரை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு மோட்டருக்கு வர ப்ரீ வீலரில் சின்ன வெல்டு பண்ணிவிடுங்க. அது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துங்க, ஏன்னா மோட்ரு ஃப்ரீயாக இருக்குள்ள சுற்றி கீழே விழுந்துடும். நம்ம வெல்டிங் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், மோட்ரு ஸ்பீடு போகக்குள்ள வீலும் ரொம்ப இதாகாது. அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் கேஷ் வெல்டிங் பண்ணுங்கள். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லோ மோஷனில் வீல் எப்படி தான் ரெடி பண்ணணும், நீங்கள் இந்த பக்கம் திருப்பினாலும் சரி அந்த பக்கம் திருப்பினாலும் சரி நமக்கு பேக் சைடு ப்ரீவியல் சுற்றணும் ஃப்ரீயாக. ஃப்ரண்ட்டு பக்கம் பார்த்திங்கன்னா டைட்டாக சுற்றணும். இதை வந்து ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துங்க, ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டு வீ பக்கம் டைட்டாக இருக்கும், பேக் வீல் சுற்றினா ஃப்ரீயாக சுற்றும். இதுதாங்க சின்ன டிப்ஸு, நம்ம பண்ணுறதுக்கான ஒர்க்கே இதுதான். அதனால் பார்த்து பண்ணுங்கள், இந்த வெல்டிங் பண்ணுறதுக்கும் சரி கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக சுற்றணும். அதுக்கப்புறம் வீலை ரெடி பண்ணதுக்கப்புறம் பேக் வீலை நான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒன் சைடு ப்ரீ வீலு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா செயினுக்கு போகிற ப்ரீ வீலெலாம் பக்காவாக இருக்குது. அதை நம்ம பக்காவாக ரெடி பண்ணதுனால அதை நம்ம ஃப்ரெண்டு மூலிமா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் அவர் செயின்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள் நான் வெல்டிங் பண்ணியிருக்கேன், கேஷ் வெல்டிங், அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மோட்டருக்கு வர ப்ரீ வீலர், அங்கே நான் ஹப்புக்கும் ப்ரீ வீலருக்கும் சின்ன ஒரு வெல்டிங் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்து கேஷ் வெல்டிங் பண்ணுங்கள் ஓகேவா. வீலர் ரெடி பண்ணதுக்கப்புறம் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டரி எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தா பாடியோட சென்டர் ஃபேஸ் ஃப்ரீயாக இருக்குது, அங்கே நான் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நண்பா இப்போ நம்ம கனெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கண்ட்ரோலருக்கும் மோட்டரு பேட்டரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நல்லா பார்த்துங்க. நான் ஸ்லோ மோஷனில் தான் அதை போடுறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெட் அண்டு பிளாக்கு இது இருக்குங்களா, இது நம்ம சார்ஜருக்கு போகிற லைன், சார்ஜர் போர்ட்லேருந்து நம்ம கொடுக்கலாம். இதை நான் டேப் அடித்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு, அடுத்து நான் வண்டியாக ரெடி பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் காமிக்கிறேன். அந்த கனெக்ஷன் நான் கொடுத்துட்டேன். பேட்டரி கொடுத்தவொடனே 24 வோல்ட் நமக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். அந்த வர ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு, இந்த ரெட்டுக்கும் இந்த சாவி கொடுக்குற லைன் தான் 24 லைன். இதை கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு சாவி லைன் ஆக்டிவேஷன் ஆகிடும். அடுத்தது த்ராட்டலுக்கு கொடுக்கு, த்ராட்டல் கொடுக்கு எப்பயுமே 3 ஒயர் வரும் நண்பா, அதை நீங்கள் கண்ணா முடின்னு யாரையும் கேட்க தேவையில்லை, கண்டிப்பாக கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்கர் லைன் அதுவும் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இது நமக்கு ஆக்சுவலாக மீட்டருக்கு போகிற லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மீட்டருக்கு உள்ளது, மீட்டருக்கு நம்ம இண்டிகேஷன் காமிக்கல பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு, அதுக்கான லைன் தான் இந்த கருப்பு கலர். இந்த கருப்பு கலர் கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எதுக்குன்னா பேக்கில் நம்ம பிரேக் பிடிச்சா லைட் எரியும். நான் இப்போதைக்கு கொடுக்கல, அதனால் இதை கட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நண்பா, கனெக்ஷனில் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் சாவி போடுறேன், போட்டுட்டேன். ஏன்னா பிரேக்கர் வச்சுருக்கேன் பேட்டரிக்கு, ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இப்போ கண்ட்ரோல். பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 18 AH. இந்த பேட்டரி பேக்கப்பை நானே எங்கள் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு, சென்னையில் நான் இன்ஸ்டியூட்டில் படித்தேன், அங்கேயே ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேட்டரி சேஃப்டிக்காக நான் எம்சிபி லைன் கொடுத்துருக்கேன். எதனால் ஒரு பிரச்சனைனா இங்கே ட்ரிப் பண்ணி விட்டோம், இது நம்ம சேஃப்டிக்கு பண்ணுறது. இதை கண்டிப்பாக எல்லோரும் சைக்கிளாக இருந்தாலும் சரி டூ வீலர் எல்லாத்துக்கும் எம்சிபிக்கு நம்ம பிரேக்கர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி. நான் இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாவி ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு, அப்படியே பாருங்கள் மீட்டர் இண்டிகேஷன் எரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்களேன், நமக்கு லைட்டு சுவிட்ச் இருக்குது. இந்த லைட்டு போட்டோன்னே லைட்டு ஆக்டிவேஷன் ஆகிடுது. லைட்டுக்கு இங்கே சுவிட்ச் இருக்குது, நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அப்படின்னு ஃபுல்லாகிடு. இங்கே பாருங்கள் நம்ம இந்த சைக்கிளை முடிச்சுட்டு நம்ம ஹார்ன் அடித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள்
ஹார்னுக்கு உள்ளது நான் அடிச்சிட்டேன். இப்போ த்ராட்டில் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இப்போ நம்ம த்ராட்டில் கொடுக்குறோம். நம்ம கொடுத்த கனெக்ஷன் கரெக்டானு பார்க்கறதுக்காக இங்கே பாருங்கப்பா, நம்ம கொடுத்த கனெக்ஷன் கரெக்டானு செக் பண்ணி பார்க்குறது. மோட்டர் ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்க, த்ராட்டில் கொடுக்க போகிறேன். வீலில் கரெக்டாக சுற்றிட்டு இருக்கா பாருங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகுது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் மோட்டர் அப்படி கட் பண்ணிவிட்டால் மோட்டர் கட் ஆஃப் ஆகிடும், பிரேக் பிடிக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த பிரேக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் கட் ஆஃப் ஆகிடும், பிரேக்கும் பிடிச்சிக்கலாம். டூயிங் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நண்பா, இல்லை வேறு எதுவுமே இல்லை. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் நண்பா. ஓகே. ஏய் டாடா, இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா, இதா 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 இதா. ஏய் ரெடிடா, வாடா பாத்தி கம்மி ஓகே. அவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.